அனைவருக்கும் வணக்கம். ஒரு 3 மாசமா நானும் பிள்ளைகளும் கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு சின்ன கச்சேரி, சின்னதா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். கூடவே வந்து இசையும் இசைத்துறையும் சூழலும் தற்போதைய சூழலும் பத்தி என்னுடைய ஒரு சில கருத்துக்களையும் பதிவு பண்ணலான்னு இருக்கேன். இப்போ முதல்ல வந்து சின்ன பாப்பா யோகிதா பாட போறாங்க. யோகிதா முதல்ல வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். நான் விநாயகர் அகவல் பாட போறேன். கண்டிப்பா நிறைய பிழைகள் இருக்கும், மன்னிக்கணும், ஆனா ஊக்குவிக்கணும்னு கேட்டுக்கொள்றேன். எங்களுக்கு இதை தொடர்றதுக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்கும். அடுத்தபடியா கருத்துக்கள் பத்தி சொன்னேன் இல்லையா, இசை துறையோ இசையை பத்தியோ எனக்கு ரொம்ப தெரியாது, எனக்கு சொல்ல போனா எதுவுமே தெரியாது. ஆனா பொதுவா கலைகள் சூழல் அதை பத்தி ஒரு சில என்னுடைய கருத்துக்களை வந்து இப்போ பேசலான் இருக்கேன். இப்போ நம்மளோட அந்த சங்க காலத்து இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அகநானூறு, புறநானூறு, பரிப்பாடல், இதில் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப இயல்பாக அவங்களோட நடைமுறைகளை பற்றி தான் பாடல்கள் இருக்கும். எல்லாருமே சாதாரணமாக நம்மளை மாதிரி மக்களே வந்து பாடலை இயற்றியிருக்காங்க. ஒரு நிறுவனத்தில் தயாரிக்கிற ஒரு பொருள் மாதிரி இல்லாமல் இயல்பாக அவங்கக்குள்ள இருக்கிற ரொம்ப எளிமையான இசையும் நடனமும் நாடகங்களும் வெளிப்பட்டுச்சு. ஆனால் இப்போ தற்போதைய சூழலை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓர்முகப்படுத்தப்படுது. சரியான சொல்லாடல் எனக்கு பிடிபடலை. சென்ட்ரலைஸ்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ இசையே ஆகட்டுமே, திரைத்துறையோ இல்லை அதை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களோ இல்லை பெரிய பாகவதர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களால மட்டும்தான் வந்து இசையெல்லாம் வந்து படைக்க முடியும் அப்படின்னு நம்மளே வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மாதிரி எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த தரத்தில் இருந்தால் தான் அது இசையாகும். எளிமையாக இசையோ நடனமோ எந்த கலைகளுமே வந்து சாதாரணமாக வந்து படைச்சிட முடியாது. அதுக்கு நிறைய வந்து நம்ம தேர்ச்சி பெறணும், நிறைய வந்து பட்டங்கள்லாம் படிக்கணும், அப்போ தான் வந்து அதெல்லாம் செய்ய முடியும். அந்த மாதிரி இப்போ ஆகிப்போச்சு. இப்போது சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை உணர்வு கூட ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் வந்துட்டாங்க. இப்போது போக போக எப்படி ஆகும் அப்படின்னா, டிக்கெட் வாங்கி ஒரு அரங்கத்தில் போனால் தான் வந்து நம்மளால் வாய் விட்டு சிரிக்கவே முடியும். அது கூட வந்து ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளாக மாறிடுச்சு. நமக்குள்ளேருந்து வந்து நகைச்சுவை உணர்வு கூட நமக்குள்ளேருந்து வராது அப்படிங்கிறத நோக்கி தான் எல்லா கலையும் போகிற மாதிரி இருக்குது. இதில் முக்கியமாக ஒன்று ஒரு விளைவு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சென்ட்ரலைஸ் பண்ணுறப்போ வந்து இப்போ நம்ம நாட்டிலேயே லட்சக்கணக்கான கலைஞர்களும் திறன்களும் இருக்குது. ஆனால் இப்படி ஓர்முகப்படுத்துகிறப்போ வந்து அதில் ஒரு கலைஞருக்கு மட்டும்தான் வந்து அந்த மேடையும் அந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. எல்லாமே ரொம்ப பொருளாதாரம் சார்ந்ததாகவே இருக்குது. இது எனக்கு கிட்டத்தட்ட இந்த இயற்கை வளங்களை வந்து பயன்படுத்தி சுரண்டுற மாதிரியான ஒரு செயல்பாடாக தான் தெரியுது. இது நல்லது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்படி தேர்ச்சி பெற்று வர அந்த ஒரு கலைஞர் கூட ஒரு கட்டத்தில் அந்த அழுத்தத்தில் வந்து அவரோட குரலும் வந்து பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு அது கொண்டு போய் விடுது. இது எல்லாருக்கும், எல்லா மேடையில் ப்ரொஃபஷ்னலாக பாடுறவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு
பிரச்சனை தான். கலையையும் வந்து கலைகள் எல்லாமே இயற்கையால நமக்கு வழங்கப்பட்ட குடைகள் தான். அதை கூட வந்து நம்ம அப்படி ஒரு பொருள் மாதிரி பயன் நோக்கு பார்வையிலே பார்க்கணுமா? எனக்கு வந்து இப்போ நம்ம தலைமுறை வந்து மெதுவாக இயற்கையோட இயைந்த ஒரு வாழ்வியலுக்கு போகணும். அடுத்தடுத்த தலைமுறைகளில் இதெல்லாம் ஒன்று ஒன்றா மாறி இந்த கலைகளும் அவங்களோட வாழ்வியலில் ஒரு அங்கமாகவே அது மாறணும். இதுதான் வந்து என்னோட விருப்பம். இதை பற்றி உங்களோட சிந்தனையாக கண்டிப்பாக எங்களுக்கு பகிருங்க. இப்போ கடைசியாக வந்து நானும் அக்ஷிதாவும் வந்து ரெண்டு பாட்டு பாடலான்னு இருக்கோம். முதல் பாட்டு என்னன்னா சைவம் படத்தில் அழகே பாட்டு பாடுறோம். மாசில் வீணையும்
பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.